ஏப்பா, காலையில இருந்து டிவி போன் இதே தான் நோண்டிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏதாவது கிச்சன்ல வந்து சப்போர்ட் பண்ணலாம்ல? இங்க நான் ஒரே பிஸி. நோட்டி என்ன செய்ய, ஒரு பய மெசேஜ் அனுப்பல, ஒருத்தன் கூட ஃபேஸ்புக்ல டாக் பண்ணல. என்னதான் பண்ணுவாங்களோ? நீங்க என்ன பொண்ணாப்பா, உங்களுக்கு யாரும் மெசேஜ் அனுப்ப போறான்? பொண்ணுங்களுக்கு தான் ஃபேஸ்புக்ல ஏதாவது போஸ்ட் போட்டா லைக் போடுவாங்க, ஏதாவது செய்வாங்க. உங்களுக்கு எவனாச்சும் லைக் போடுவானா? என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா? நான் ஃபேமிலியா? அது நீ சொல்லவே வேண்டாம். என்ன செய்ய, ஆனா பிறந்து வீணா போனோம். ஐயோ, என்ற மானம் போச்சு, மறுபடி போச்சு. பின்னால வண்டி எடுக்கிறேன் பாரு. அந்த படம் சூப்பரா இருந்தது தெரியுமா? ஆமா, நானும் பாத்திருக்கேன், நல்லா இருக்கும். பாண்டியராஜனோட ஃபர்ஸ்ட் படம் அது. இந்த படம் அவர் நடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் படம் பா. ஆனா வந்து அவர் டைரக்ட் பண்ண படம் வந்து கன்னிராசி. அது ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டாராம். அந்த பையன் வந்துட்டு அதுல வந்து ஒரு பொம்பளை கிட்ட போட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வரும் ஒரு சீனு. அந்த சீன்ல டோப்பாவை கலட்டுற மாதிரி வரும். உடனே அந்த பையன் இருந்துட்டு இதுல உன்னோட என்னோட இமேஜ்ல ரொம்ப ஸ்பாயில் ஆகுது சார் அப்படின்ட்டா. அவனே புதுமுகமா அறிமுகப்படுறான், அதுல என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொன்னானா. அதனால வந்து போய் நானே இந்த படத்துல நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரே ஹீரோவா இன்ட்ரோ ஆயிட்டார். நம்மள பிரிக்கிறது உலகத்துல எந்த தடவை வந்தாலும் அதனை கண்டிக்கவே மாட்டேன். ஆக்சுவலா பாண்டியராஜன் வந்து ஆண் பாவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கடிகாசி படம் எடுத்தாங்க. ஆமா, அது ரெண்டு ஒரே வருஷத்துலதான் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, கன்னிராசி வந்து பிப்ரவரியில வந்திருக்குது, இது வந்து டிசம்பர் மாசம் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. 1985ல ஒரே வருஷத்துல கன்னிராசியும் ஆன்பாவும் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னங்க, குழந்தைக்கு பால் குடுக்கலங்க? அத நான் குடிச்சிட்டேன். ஐயோ, நான் அது சொல்லலங்க, புட்டி பால சொன்னேன். அந்த படத்துல சீதா செமையா இருப்பான். ஆனா ரொம்ப கியூட்டா இருப்பா, சின்ன பொண்ணுமா இருப்பா. எனக்கு அந்த படத்துல சீதாவை ரொம்ப பிடிக்கும். நீ ஆரம்பிச்சிட்டியா? அப்ப வேற எங்க அப்பாவுக்கும் ஆன்பாவம் சீதா ஆன்பாவம் சீதான்னு இந்த படத்தை பார்த்துட்டு வந்து எங்க அம்மாட்ட ஒரேடியா எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரு சொல்லி சொல்லி இப்ப ஒரேடியா போய் சேர்த்துட்டாரு. அந்த படத்துல அவ ஃபர்ஸ்ட் சீதாவை வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு பொண்ணு பார்க்க வர சீன் வரும். அந்த பொண்ணு பார்க்க வர சீன்ல வரும்போது அவ கால் பாதம் மட்டும் நடந்து நடந்து அவ வீட்டுக்கு வர மாதிரி காட்டுவாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இளையராஜாவோட பிஜிஎம் தான். அந்த பிஜிஎம்ல அவங்க அப்படியே லயசா நடந்து வர மாதிரி ஃபர்ஸ்ட் காட்டணும்னு பாண்டியராஜன் முடிவு பண்ணிருக்கிறாரு. ஆனா அந்த நடந்து வர சீனையே ஒரு 7-8 ஷாட் அவர் எடுத்து நிறைய வச்சிருந்திருக்காரு போல. ஆனா அவர்கிட்ட ஒரு ஷாட் மட்டும் போட்டு அதுக்கு பிஜிஎம் போட சொல்லியிருக்கிறாரு. அது பிஜிஎம் போட்டவுடனே அந்த பிஜிஎத்தை கேட்டுட்டு, ஐயோ வெயிட் பண்ணுங்க, இன்னும் நான் நிறைய ஷாட் வச்சிருக்கேன், இந்த பிஜிஎத்தை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு அவளுக்கு. அதனால வந்து எல்லா என்னென்ன ஷாட் எடுத்து வச்சிருந்தாரோ எல்லாத்தையும் அவர் நடந்து வீட்டுக்கு போற வரைக்கும் எடுத்து அந்த பிஜிஎம் போட்டிருப்பாரு. அந்த பிஜி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கலாம், செம்மையா இருக்கும். ஆமா, இளையராஜாவோட டாப் 10 பிஜிஎம்ல அதுவும் ஒண்ணு இருக்குது. பரவாயில்ல, இளையராஜா எப்பவுமே பிஜிஎம்ல அவர் அடிச்சுக்க அந்த ராஜா ராஜாதான். இந்த படத்துல வந்து படத்தை ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டு டப்பிங்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இளையராஜா கிட்டே போய் கேட்டாராம். முதல்ல படத்தை எடுத்துட்டு வா அப்படின்ட்டாராம், அடுத்ததான் டப்பிங் எடுத்துட்டு வா, எல்லாம் முடிச்சுட்டு வா அப்படின்ட்டாராம். அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரு பாட்டே எழுதி கொடுத்தாராம். பாட்டே வந்து அதுக்கப்புறம் தான் கம்போஸ் பண்ணாராம். சமீபத்துல என்ன படம் பாத்தீங்க? ஹரிதாஸ் தேவதாஸ் காளி. ஆண் பாவம் படத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன ஸ்பெஷாலிட்டி? ஆக்சுவலா டைரக்டர் வந்து ஒரு கதை எழுதுனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வைப்பாரு, அது தெரிஞ்சிருக்கும். அத இதுல பாண்டியராஜ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா,
அந்தந்த கேரக்டருக்கு அவங்களுடைய ஒரிஜினல் பேரே வச்சிருப்பாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த படத்துல பாண்டியன் உண்டுல, பாண்டியன் தான் அண்ணன், பாண்டியராஜன் தான் தம்பி. அப்ப ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பாண்டியன் பாண்டியன் வர்றதுனால பாண்டியனுக்கு வந்து பெரிய பாண்டியன் வச்சிருப்பாரு, பாண்டியராஜன் வந்து சின்ன பாண்டியன் வச்சிருப்பாரு. அதே மாதிரி ரேவதியோட பேரு ரேவதினே தான் இருக்கும், சீதாவோட பேரு சீதானே தான் இருக்கும். அதே மாதிரி வி கே ராமசாமி இருக்கிறாருல, அவரோட பேர் ராமசாமினே தான் இருக்கும். அது ரொம்ப பேர் இந்த படத்துல கவனிச்சிருக்காங்களான்னு தெரியல. எங்க அம்மா கட்டிக்க போற நீ மட்டும் எங்க அம்மா கட்டலாம், நான் உங்க அம்மா கட்டி கூடாதா? அந்த படத்துல ஒரு பாட்டி வரும், அது சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? அந்த பாட்டி பாட்டா நிறைய பாடுவாங்க, கொல்லங்குடிக்கார் பையன் அவங்க பேரு. இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன் நடப்பா. டிவில வந்து ஏதோ ப்ரோக்ராம்ல இதுலயே வந்திருப்பாங்க போல. அதை பார்த்துட்டு அந்த பாட்டியை கண்டிப்பா நம்ம படத்துல வந்து இந்த கேரக்டர் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாண்டியராஜன் வந்து கொண்டு வந்துட்டாராம். அதுல அந்த பாட்டெல்லாம் சூப்பரா பாடிருப்பாங்க. அந்த பாட்டிக்கு வந்து கேமரா பாருங்கன்னே அவர் சொல்ல முடியாதான், ஏன்னா கேமரானே அவருக்கு என்னன்னே அந்த பாட்டி தெரியாதான். ஏய் அந்த மிஷினை கொஞ்சம் நாங்க நகட்டிட்டு போயா அப்படின்னு தான் சொல்லுமா. பொதுவா படத்துல ஹீரோக்கு டூப் போட்டு பாத்துருப்பாரு, இந்த படத்துல ஹீரோயின் ரேவதிக்கு டூப் போட்டிருக்காங்க. ரேவதிக்கு டூப்பா? ஆமா, ரேவதிட்ட வாங்கின கால் சீட்டு மொத்தம் 5 நாள் தான். 5 நாளுக்கான கால் சீட்ல எல்லாத்தையும் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாரு. பட் இந்த படத்தோட கேரக்டர் ரேவதியோட கேரக்டர் வந்து கிணத்துக்குள்ள குதிக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி அவங்க ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போற மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போற சீனுக்கு வந்து ரேவதி அதை எடுக்க மறந்துட்டாரு. ரேவதியும் அவங்களோட ஷூட்டிங் முடிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரேவதி பதிலா இந்த ஸ்ட்ரக்சர்ல வர சீனா டூப்பு வச்சுதான் அதை ஷூட் பண்ணலாம் பாண்டியராஜன். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில ஒண்ணு பாத்தீங்கன்னா, அந்த எறும்பு கூட ஆக்ட் பண்ணிருக்கும். எறும்பு ஆக்ட் பண்ணிருக்குமா? ஆமாப்பா, பாண்டியனும் சீதாவும் இறந்து போற மாதிரி பாண்டியராஜன் செட் பண்ணிருப்பார்ல. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அவன் மூக்குல வந்து மூக்கு கிட்ட ஈயும் எறும்பு ஒரு ரெண்டு பேருக்குமே வந்து வர்ற மாதிரி ஊடுற மாதிரி அதை வச்சு அவங்க முழிச்சுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆமா, அந்த சீன்ல பாருங்க, அப்பெல்லாம் எந்த கிராபிக்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த எறும்பு ஈய கூட நடிக்க வச்சு சூப்பரா அந்த சீனை கொண்டிருப்பாரு பாண்டியராஜன். பாவம்னு சொன்ன ஒரு டைலாக்காக ஆண் பாவம் படத்துல பத்தின ஹிஸ்டரியே சொல்லிட்டே. நீ கேட்டையே நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? சாப்பாடு போடு, வயிறு கூப்பாடு போடுது, போய் ஏதாவது செஞ்சு வை. எல்லாம் ரெடியா தான் இருக்கு, போங்க. நம்ம கீழே வச்சுட்டு சாப்பிடுவாங்க. போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.